இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டு செகண்ட் ஓடியே மேட்சோட ட்ரீம் லவல் டீம் அண்ட் ட்ரீம் லவல் ப்ரிவி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்சை வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா ராய்ப்பூரில் இருக்கிற ஷாஹித் வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்கப் போகுது அடுத்த இந்த மேட்சோட பிச்சரிட் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மேட்சோட ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஒரு கிரௌண்ட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சை வந்து பார்த்திங்கனா போகுது ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மேட்சஸ் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஐபிஎல் சம்பந்தப்பட்ட ஒரு சில மேட்சஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடந்திருக்கு ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டரான ஒரு ஸ்டாச் அதை வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட முடியாது ஏன்னா அது வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனா தனி ஸ்டாட்ச் இருக்கும் பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடந்த வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு டி ட்வெண்ட்டி டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் மட்டும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குது மற்றபடி எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி ஒரு ஒன் செவன்டி ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து டோட்டலாக ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன தான் ஒயிட் பால் கிரிக்கெட்டாக இருந்தாலும் அது வந்து ஃபார்மெட் வேறுன்னுக்குள்ளே அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு அப்ளிகபிள் ஆகவே ஆகாது ஸோ அதனால் ஸ்டாட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மறந்துடுங்க இன்னும் இங்கே வந்து எந்த ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸும் நடக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் இது டி ட்வெண்ட்டியாக இருந்தால் கூட அதை கன்சிடர் பண்ணலாம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது ஓடியின்றதுனால நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது எதுக்கும் நான் ஏன் உங்களுக்கு சொன்னன்னா மேபி அதை வச்சு உங்களால் எதனால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க

கேரி அவுட் ஆகுமா ஸோ அது வந்து ஒரு ரீசனபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருக்காங்க பட் ஸ்டில் ஏன்னா இந்த கிரௌண்டை பத்தி பெருசாக யாருக்கும் எதுவும் தெரியாதுன்றதுனால போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல பட் ஸ்டில் என்ன கேட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி நியூட்ரலான விக்கெட் தான் பட் ஸ்டில் அந்த மாஸ்டர்ன்றதை குறிப்பிட்டிருக்கிறதுனால நான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எனக்கு என்னமோ தோணுது கண்டிப்பாக வந்து இங்கே வந்து எல்லாேருமே ஒரு மாதிரி ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது நியூட்ரல் ட்ராக்குன்னாவே நான் எப்போயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா எபிலிட்டி ஸ்பீக்ஸ் ஸோ அந்தந்த பிளேயரோட அந்தந்த அவங்களுடைய எபிலிட்டியை நம்பி வரணும் ஒரு சிராஜாக இருக்கட்டும் ஒரு விராட் கோலியாக இருக்கட்டும் ஸோ அவங்க எபிலிட்டி என்னான்றது நமக்கு தெரியும் ஸோ அதை வந்து கேரி பண்ணி தான் ஆகணும் ஸோ மாதிரி ஒவ்வொரு பிளேயர் அவங்களோட எபிலிட்டிக்கு மாதிரி விளையாண்டாவே இங்கே ரன்ஸ் ஸ்கோர் பண்ணால் அது அஸ்வெல்லஸ் வந்து பார்த்திங்கனா விக்கெட்ஸும் பிக் பண்ணலாம் ஸோ இப்படி தான் இருக்க போகுது அண்டு டிவோ பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கனா மென்ஷன் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை மேபி வேறு எதனா சேனலில் சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ வரைக்கும் இந்த கிரௌண்ட்டை பற்றின பெரிய அளவில் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஒரு டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது மாயிஸ்டருன்னு ஸோ அந்த மாய்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் மேபி நைட் மேட்ச் ஆயிருந்தால் கூட நல்லாவே கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேட்சின்றதுனால அந்த கன்சிடரேஷனில் எந்த அளவுக்கு அது நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில மேபி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அதுவே எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் ஸ்டில் இங்கே சீமர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் இருக்கு ஆஸ் வெல் பேட்ஸ்மேன் மேபி வந்து பார்த்திங்கன்னா அதை டேக்கிள் பண்ணி ஆண்டாங்கன்னா மேபி ஒரு ஓரளவுக்கு ப்ரொஜெக்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது நல்ல கிரிக்கெட் எனக்குள்ளி நம்மளுக்கு கிடைக்கலாம் அடுத்து இந்தியாவோட பார்ப்போம் ரோஹித் சர்மா சும்மன்கள் விராட் கோலி இஷான் கிஷான் சூரியகுமார் யாதவ் ஹார்டிக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் ஷார்துல் தாக்கூர் குல்தீப் யாதவ் முகமது ஷமி முகமது சிராஜ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேங்லான் ஸோ இந்தியா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மேபி எதனா ஃபோர் சிலர் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் தான் உண்டு ஸோ அது டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அதான் தெரியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷன் எதனா ஒரு பிளேயர் இன்ஜர் ஆனாலோ ஸோ இந்த மாதிரி ஃபோர் சிலர் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும் பட் இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை எந்த ஒரு இன்ஜூரி கான்ஸனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ இதே பிள்ளைங்களோட தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இல்லை இதே பிளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அணி போவாங்க அடுத்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேங்னான்னு பார்ப்போம் ஃபின்னாலண்ட் டிவான் கான்வே ஹென்ரி நிகால்ஸ் டேரன் மிச்சல் டாம் லேதம் கிளென் பிலிப்ஸ் பிரேஸ்வல் மிச்சில் சேட்னர் ஷிப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் பிரேஸ்வல் பிளையர் திக்னர் லாக்கிஃபர் ஹூசன் சோ நியூசிலாண்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஷிப்ளே பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலுமே எக்கனாமிக்கலாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹையரா இருந்தார் டி டுவெண்டிமே வந்து பாத்தீங்கன்னா சாரி இதுக்கு முன்னாடி நடந்த சீயஸிலேயும் வந்து பார்த்திங்கனா ஷிப்ளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாரு ஸோ அதுக்கு பதில் மேபி ஒரு டாக் பிரேசோல் என்னோட ஒரு பர்சனல் பிக்கும் டாக் பிரேசோல் தான் ஏன்னா பிரேசோலை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் ரவுண்டர் வித் த பால் வித் த பேட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டக் ப்ரேசோலாவில் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ் டக் பிரேசோல் தான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் டாம்ல தான் என்ன பண்ணுறாருன்னு ஸோ இது தவிர வேறு இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து சைட்லேருந்து வந்து பார்த்திங்கனா இருக்காது அண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு ஸ்டாக்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சாக

இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் கீப் பண்ணுவார் பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னால பொறுத்த வரைக்கும் கீப்பர் லிஸ்ட்டில் இருக்கறே தவிர அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிப் பண்ண மாட்டாரு ஏன்னா டாம்னில் தம் தான் பண்ணுவாரு ஸோ ஃபின்னால நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணாது ரீசன் அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் மிஸ்டை பேட்ஸ்மேன் ஸோ அன்னைக்கு பட்டுச்சுன்னா அவரோட நாளாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ஃபின்னால நிறைய கிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ அதாவது டூ டூ த்ரீ டீம்ஸ் நீங்கள் வந்து ஷார்ட் லீக் எடுத்துட்டு போனீங்க அதில் நீ ஒரு டீம்ல தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு டீம் தான் எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க ரிஸ்க் ரிஸ்கி ஃபேக்டர் அதாவது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணா மட்டும் ஒரு பிளேயருக்கு நீங்க கண்டிப்பாக தாராளமாக டாம் லாதம் பண்ணி பின்னால கூட வந்து எடுத்துட்டு போகலாம் பட் ஸ்டில் டாம் லாதம் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா கண்டிஷன் அதுவும் இந்தியா எதிர்க்க நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் பண்ணக்குள்ள மேபி ஒரு டூ டூ த்ரீ கேச்சஸ் பிடிச்சாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து வரும் ஸோ அதுவுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா டாம் லாமோட போயிருக்கேன் எடுக்கலாமா வேணாமு கேட்டீங்கன்னா ஒரு சாய்ஸ் தான் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது நம்பர் ஃபோரில் தான் வந்து பார்த்திங்கனா ஆறு ஆறுனாக்குள்ளே அவரோட கம்ஃபர்டபுள் பிளேஸ் நம்பர் ஃபோர் கிடையவே கிடையாது ஸோ ஸ்ட்ரேஸ் ஏர் இல்லைன்ற காரணத்தால் தான் அவர் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படி இல்லைன்னா அவர் வந்து இதுவே ஓப்பன் ஓப்பனிங் ஸ்டார்ட்லேருந்தான் நான் கண்டிப்பாக இஷான் கிஷானை பிஃபர் பண்ணியிருப்பேன் ஸோ நம்பர் ஃபோரில் இருக்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாம் லாத மூட தான் போபிறேன் அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரோஹித் ஷர்மா விராட் கோலி டிவான் கான்வே ஷுபன் கில் அடுத்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா பிரேஸ்வல் மிச்சில் சாண்டினர் ஹார்திக் பாண்டியா அடுத்த பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் லாக்கி ஃபெர்கூசன் முகமது சிராஜ் ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜை வந்து கேப்டனும் விராட் கோலியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து விராட் கோலி கேப்னாவும் சிராஜா வைஸ் கேப்டனோ கூட கொண்டு போகலாம் பெருசாக ரீசீன் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களோட ஸ்டாஸை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுதான் ஒரே ரீசன் கேட்கலாம் அப்ரோ ஒரு ரோஹித்தை ட்ரை பண்ணாமல் இல்லை ஷுமன் கில்ல ட்ரை பண்ணலாமா இல்லை ப்ரேசோல் ட்ரை பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பட் ஸ்டில் என்னோட ஒரு ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஒன் டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பிரேசோல் தான் கண்டிப்பாக இந்த மேட்ச் அதாவது இந்த சீரியஸில் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக இருக்க போகிறாருன்னு ஸோ என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து கன்சிஸ்டண்டாக கடைசி ஒரு வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் ஸ்டில் அவருக்கு ஏன் வந்து ஸ்குவாடில் இடம் கிடைக்கிறதே தவிர பிளேய் லெவலில் எதுக்கு வந்து இடம் கிடைக்கல ஒரு சாண்ட்னரோ ஒரு ஈசோதியோ இருக்கக்குள்ள இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஈசோதி இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ள இருக்காரு சப்போஸ் இருந்ததுனா மேபி இந்த மேட்சு வந்து பார்த்திங்கனா அது இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் இருப்பாரு தவிர அங்கே பெஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் பிளேய் லெவலில் அவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது